ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இறைவனின் திருக்குமரன் என்று கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுபவர் இயேசு கிறிஸ்து. இஸ்லாமியர்களுக்கு அவர் வந்து இறைவனின் சிறு தூதர்களில் ஒருவரான ஈசா நபி. இஸ்லாமியர்கள் தெய்வீக தீர்க்கதரிசியாகவும் கிறிஸ்தவர்கள் அவரை இறை மகனாகவும் கொண்டாடுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்து சென்றார், இந்தியாவில் வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு கருத்து உலகம் முழுவதும் அறிஞர்களால் ஆராயப்பட்டுள்ளது. இதை பற்றி இன்றைக்கி விளக்கிறது தான் இன்றைய எபிசோடு. ரோமானிய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இஸ்ரேல் நாட்டில் மரியம்மை அப்படின்ற ஒரு கன்னியினுடைய வயசில் இறை அருளால் கருவானார் இயேசுநாதர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைப்படி பார்த்திங்கன்னா பிபி மரியம் வயசில் ஈசா அப்படின்றவர் அல்லாவின் கருணையினால் அவதரித்தார் அப்படின்னு குரான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஜோசப். இஸ்லாமியருக்கோ அவர் பேர் வந்து யூசுப். கிறிஸ்தவர்களுடைய நற்செய்திப்படி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய 12வது வயசு வரலும் தாய் தந்தையோடு வாழ்ந்து வருவார். அதுக்கப்புறம் 30 வயசு வரை அவர் எங்கே போனார் என்னன்றது எந்த தகவலும் பைபிளில் இல்லை. 30 வயசில் திடீர்னு ஜோர்டான் நதிக்கரைக்கு வந்து இயேசுநாதர் வரார். அங்கு யோவான் ஸ்நானன் அப்படின்னு அழைக்கப்படுற திருமுழுக்காட்டு அருளப்பர், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் செயின்ட் ஜான் த பாப்டிஸ்ட், அவர்கிட்ட வந்து ஞான ஸ்நானம் பெறுகிறார். அதுக்கப்புறம்தான் அவர் வந்து போதனை செய்ய ஆரம்பிக்கிறார், புதுமைகள் செய்கிறார். 33வது வயசில் சிலுவையில் அறையப்படுறார். இடையில 18 வருஷ காலம் எங்கே போனார் என்ன செய்தார் அப்படின்ற கேள்விக்கு பைபிளில் எந்த பதிலும் கிடையாது. இன்னும் வந்து அது பெரிய புதிராகவே இருக்குது. அதாவது அந்த இடைப்பட்ட 18 வருஷம் இயேசு எங்கே போனார் அப்படின்றது தான் வந்து புதிர் ஆர்குமெண்ட்லேயே இருக்குது. அது அறிஞர்களால் விவாதம் செய்யப்படுது. இது குறித்து பல புத்தகங்கள் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. 18 வருஷ காலம் இயேசு கிறிஸ்து எங்கே போயிருந்தார் அப்படின்றது பற்றி பல்வேறு கணிப்புகள் விவாதங்கள் இருக்குது. எகிப்துன்றது எகிப்து நாடு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே அறிமுகம் உள்ள நாடு. அதாவது குழந்தையாக இருந்தபோது ஏரோது மன்னன் கொலை செஞ்சிருவான் அப்படின்ற பயத்தில் மேரியும் அந்த ஜோசப்பும் இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்ச இடம்தான் எகிப்து. அதனால் 13 வயசுக்கு அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 13 வயசுன்றது இஸ்ரேலில் திருமண வயசு. அதனால் திருமணத்தை விரும்பாமல் இயேசு கிறிஸ்து எகிப்து நாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அங்கே இருக்கிற அலெக்சாண்ட்ரியா நகரில் அந்த காலத்திலேயே புத்த மடம் இருந்திருக்கு. புத்த துறவி ஒருத்தர் போதனை கூடம் அமைச்சிருக்கார். அதனால் அங்கே சேர்ந்து புத்தருடைய போதனைகளை இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டார்ன்றது ஒரு கருத்து இருக்குது. 30 வயசு வரையிலும் அங்கிருந்து படிச்சுட்டு இறையவர்களால் உந்தப்பட்டு இயேசு மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்தார் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இயேசு புதுமைகளையும் போதனைகளையும் அதுக்கு பிறகு தான் செய்ய தொடங்கினாருன்று வரலாறு சொல்லுது. இயேசுனுடைய போதனைகளில் கணிசமான அளவு புத்த மத தாக்கமும் சீனாவுடைய சிந்தனை சிற்பி கன்ஃபியூசியஸினுடைய சிந்தனை செறிவும் இருக்குதுன்றது யாரும் மறுக்க முடியாது. ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுங்க அப்படின்ற அவருடைய போதனை ரொம்ப புகழ் வாய்ந்த போதனை. இதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இயேசுநாதருடைய முக்கியமான ஒரு போதனையில் ஒன்று, நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யாதீங்க அப்படின்னு ஒரு போதனை இருக்கும். இது வந்து கன்ஃபியூசியஸும் அதே தான் சொல்கிறாரு. இயேசுடைய போதனைகள்லேயும் இந்த உபதேசம் வருது. அலெக்சாண்ட்ரியா நகரில் புத்த மத தத்துவத்தையும் சீன இயலையும் தத்துவ இயலையும் இயேசு கற்றறிந்தார் அப்படின்றது தான் இதை காட்டுது அப்படின்னு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த கருத்தை வந்து மத அறிஞர்கள் மறுக்கிறாங்க. அதாவது இயேசு 12 வயசில் ஒரு திருவிழாவில் காணாமல் போயிடுறார். அவரை தேடி அன்னை மேரியும் சூசேப்பர் அதாவது ஜோசப்பும் அவரை தேடி ஜெருசலம் நகருக்கு வருவாங்க. இயேசு அப்போ ஜெருசலம் தேவாலயத்தில் வேத விற்பனர்களோட வாதம் புரிஞ்சிக்கிட்டு இருப்பார். அந்த வாதத்தை கேட்கும்போது அவருடைய வாக்கு சாமர்த்தியத்தை பார்த்து வேத பாலகர்களும் மறைநூல் அறிஞர்களும் திகைத்து நிற்கிறாங்க. இப்படி கருவில திருவுடையவராக பிறந்த இயேசு கிறிஸ்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்று புத்த மத தத்துவத்தை கற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க.
கிறிஸ்துவ மத அறிஞர்களுடைய கருத்தும் நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. இதற்கிடையில் இயேசு கிறிஸ்து அவரது 12வது வயசில் இஸ்ரேலை விட்டு வெளியேறி பாரசீகம், அதாவது ஈரான் வழியாக இந்தியாவில் இருக்கிற இமயமலை பகுதிக்கு வந்து அங்கே தவம் செய்தார் அப்படின்னு ஃபேபர் கைசர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி புத்தகமும் எழுதியிருக்கார். இப்படி 18 வருஷ காலம் தவம் பண்ண பிறகு இயேசுநாதர் மீண்டும் அதே வழியாக அந்த ரூட்லேயே எப்படி போனாரோ அதே பாதையில் திரும்பி இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஃபேபர் கைசர் சொல்கிறார். இங்கே வந்து 33 வயசில் இப்படி போதனைகள் நிகழ்த்தும்போது தான் 33 வயசில் யூதர்களால் சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசுநாதர். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் 3வது நாள் உயிர் செழுந்து தன்னுடைய இருப்பை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறார் அப்படின்றது கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை. இந்த இடத்துல தான் அறிஞர்கள் சிலர் முரண்படுகிறார்கள். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி புத்தகம் எழுதின ஃபேபர் கைசர் வந்து அவருடைய சிலுவையில் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுறார், இயேசு சிலுவையில் சாகலை அப்படின்றார். சிலுவையில் இறக்கலை, உயிர் தப்பினார். காயங்கள் ஆறுனதும் அன்னை மேரியையும் தன் அன்பு சீடர் தாமஸையும் அழைச்சிக்கிட்டு கிழக்கு நோக்கி பயணமாகிறார். இயேசுவின் நெஞ்சில் வந்து இளமை காலத்தில் அவர் வாழ்ந்த இமயமலை பற்றிய நினைவுகள் பசுமையாக இருந்துச்சு அப்படின்றார் இந்த ஃபேபர் கைசர். இதனால் இந்தியாவில் இமயமலை நோக்கி அவர் இடம் பெயர்ந்தார். வழியில் அந்த காலத்தில் கால்நடை பயணம் தானே, இந்த பயணம் தாங்க முடியாமல் மேரி வந்து கொடுமை தாங்காமல் இஸ்லாபாத்துக்கு அருகில் இறந்து போகிறாங்க. அதாவது பாகிஸ்தானில் இன்றைக்கும் அவங்களுடைய சமாதி இருக்குது. மேரி அப்படின்ற மேரியினுடைய சமாதின்னு கடந்த 100 நூற்றாண்டுக்கு முன்பு வரை அழைக்கப்பட்ட இந்த கல்லறை இப்போ மூரி அப்படின்னு பேர் மாறி இருக்கு அப்படின்றார் இந்த கைசர். சரி, குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூல் யூசி ஈசா ஈசா அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்பட்ட ஈசா நபி சிலுவையில் சாகவில்லை அப்படின்றது தான் குரானும் சொல்லுது. அவங்க வந்து, அதாவது யூதர்கள், பிபி மரியத்தின் மகன் ஈசாவை சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டுதா நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்கலை. ஈசாவை சிலுவையில் அடைந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டுச்சு. அல்லாவின் அருளால் அப்படி ஒரு உருவெளி தோற்றம் உண்டானது. யூதர்கள் ஈசாவை கொண்டுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வேறு பக்கமாக பிபி மரியத்தோடு தப்பி போயிட்டார் அப்படின்னு குரான் சொல்லுது. சரி, ஈசா நபி அவருடைய தாயார் பிபி மரியத்தோடு எங்கே போனார்? இது பற்றி குரானுடைய அல் மைமின் அத்தியாயத்தில் 50வது சுறாவில் 23ல் விளக்கம் வருது. ஈசா நபிக்கும் அவர் தாயார் மரியத்துக்கும் நாம் அடைக்கலம் அளித்தோம், மிக உயர்ந்த நிலத்தை, அதாவது எலிவேட்டட் லேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. உயர்ந்த நிலத்தை அவங்களுக்கு தந்தோம், இனிய பழங்கள் உள்ள தெளிந்த நீரோடை உள்ள இடம் அப்படின்னு குரான் சொல்லுது. குரானில் குறிப்பிடுற அந்த உயர்ந்த நிலம் காஷ்மீர் அப்படின்னு தான் கருதப்படுது பெரும்பாலும். இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம், இயேசுவும் மேரியும் ஏன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலைக்கு போயிருக்கக்கூடாது, அதுவும் உயர்ந்த நிலம்தானே அப்படின்னு கேட்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய பிறப்பிடமாக இருந்த இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேலர்களுக்கு வந்து சுவிஸ் நாட்டை பற்றி தெரியாது. அப்போ ஐரோப்பா கண்டம்ன்றது அப்போ பேகான்னு அழைக்கப்படுற நாடோடிகளுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி அப்போயே பிரபலமாக வந்து எல்லாரும் மக்கள் பேசிக்கிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாம். அந்த காலத்திலே இந்தியாவுடைய பெருமை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இயேசுவுக்கும் இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இயேசுவினுடைய எதிரிகள் வந்து யூதர்கள் மற்றும் ரோமானியர்களுடைய எல்லைக்கு ரொம்ப தூரத்தில் காஷ்மீர் இருந்ததுனால அவர் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு தான் கருதப்படுது. இஸ்ரேல் நாடு அமைஞ்சிருக்கிற மத்திய தரைக்கடல் பகுதி இதமான தட்பவெப்ப நிலை இருக்கிற இடம். அந்த இடத்துல வாழ்ந்து பழகினவர் என்றதுனால ஈசாவுக்கும் மரியத்துக்கும் அதே போன்ற ஒரு, சொல்லப்போனால் அதை விட சூப்பரான பனி நிறைந்த பழங்கள் இருக்கிற, பளிங்கு போன்ற நீரோடைகளில் இருக்கிற இடத்த இறைவன் அருளினார் அப்படின்னு வந்து குரான் சொல்லுது. இயேசுநாதர் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் முதுமை காலம் வரை வாழ்ந்து உயிர் விட்டார், இங்கே தான் அவருடைய கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2000 ஆண்டுகளாக அந்த பேர், அதனால தான் அந்த ஸ்ரீநகர் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. காஷ்மீரில் இருக்கிற ரட்சசாப்பல் அப்படின்ற இடத்துல இயேசுவினுடைய அடக்கஸ்தலம், அதாவது சமாதி இன்னும் இருக்குது அப்படின்னு பலர் நம்புகிறாங்க.
காஷ்மீர்லேயே யூசுப் மார்க் பகுதியை சேர்ந்தவங்க இயேசுவை கடவுளாகவே நினைக்கிறாங்க. ஆப்கான்லேயும் காஷ்மீர்லேயும் வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தங்களை இஸ்ரேலுடைய குமாரர்கள் அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க. 1887 இந்தியாவுக்கு வந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி நிக்கோலாய் நோடாவிச் அப்படின்றவர் புனித இயேசுவருடைய வரலாறு அப்படின்னு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதில் வந்து அவரும் இதே கருத்தை தான் சொல்கிறார். இயேசு வந்து இளமை பருவத்தில் இமயமலைக்கு வந்து அங்கே தங்கியிருந்துட்டு திரும்பினார். வயதான காலத்தில் காஷ்மீரில் வந்து இங்கே தான் வந்து மரணம் அடைஞ்சார் அப்படின்னு தெளிவாக குறித்திருக்கார். மத வரலாற்றில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லப்படுகிற நிபுணர் ஹோல்கர் கர்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறது அவர் பேர். அவர் எழுதின ஜீசஸ் லீவ்டு இன் இந்தியா அப்படின்ற புஸ்தகத்துலேயும் இந்த தகவல் தெளிவாக இருக்குது. இன்னொன்று, ஜீசஸ் லீவ்டு இன் இந்தியான்றது தமிழ்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகம் ஹோல்கர் கர்ஸ்டன் எழுதின புத்தகம், கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து புகைப்படங்களோட ஆதாரங்களோட அந்த கர்ஸ்டன் தெளிவாக கொடுத்துருக்கார். நான் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற மேரியினுடைய கல்லறையினுடைய ஃபோட்டோ கூட இருக்குது. யார் வேணாலும் ஆர்வம் உள்ளவங்க வாங்கி படித்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இயேசுநாதர் காஷ்மீருக்கு வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதம் இன்னும் முற்றுப்பெறலை. அறிஞர்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். இனி சேலத்திலிருந்து முருகன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். தமிழர்களிடத்தில் தமிழர்கள் மத்தியில் சத்தமில்லாமல் அன்னதான தத்துவத்தை பரப்பி ஒரு புரட்சி செய்த நீங்கள், ஏன் எங்களுடைய மனம் கவர்ந்த நீங்கள் ஏன் அடுத்த எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்குறார். இது வந்து எனக்கு நகைச்சுவையாக இருக்குது இவருடைய கேள்வி. அதாவது எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம். அது நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன். நான் எந்த கட்சியும் சாராதவன். என் அரசியலில் அதுக்கு மேலே எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. தேர்தலில் ஓட்டு போடுறதோடு சரி என்னுடைய அரசியல் வாழ்க்கை. அதற்கு மேலெல்லாம் நான் இறங்க விரும்பலை. இது வந்து அவர் ஏதோ அறியாமையினால் கேட்குறாரு. அவருக்கு பதில் கொடுக்கறதுக்காகவே இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த கேள்வியை. ஐயா வணக்கம், நாங்கள் திருப்பூர்லேருந்து சுதாகர் பேசுகிறேன். உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது மைண்டு. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, இந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு கட்ட சொல்கிறாங்க, அது வந்து சோல்லாம் வந்து வராது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு வந்து கடைகளில் கொடுக்கறதில்ல. அதெல்லாம் என்ன காரணங்க, அதுக்கு எதுவும் காரணம் இருக்குங்களா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. வணக்கங்க. வசம்பு வந்து லட்சுமிக்கு சமானமாக மதிக்கப்படுது. அதே சமயம் மருத்துவ குணம் வாய்ந்தது. கிராமங்களில் வந்து கிராமம்னு இல்லை, நகரத்திலேயே நாட்டு மருந்து கடைகளில் கூட வந்து சாயங்காலம் விளக்கு வச்சதுக்கப்புறம் வசம்பு விற்க மாட்டாங்க. அது மாதிரி தான் அது. ஏனென்றால் அது வந்து லட்சுமிக்கு சமமாக இருக்கிறதுனால தன் கடையை விட்டு லட்சுமி போயிடும்னு ஒரு நம்பிக்கை, அதனால் கொடுக்க மாட்டாங்க. அதில் வசம்புன்னு பேர் சொல்லாதவங்க பல பேர் இருக்காங்க. பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து தேவையான பல மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. நீங்கள் அந்த குழந்தையை குளிப்பாட்டும் போது வசம்பு இழைச்சி நாக்கில் தடவி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னே வந்து வயதான மூதாட்டிகள் குளிப்பாட்டுறதுக்குன்னே வருவாங்க. அந்த குழந்தை கதற கதற வந்து அந்த தேய்ச்சி குளித்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பு வச்சு நல்ல சூடாக வெந்நீர் ஊற்றுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ அழுதோ அந்த அளவுக்கு அது டீப் ஸ்லீப்புக்கு போயிடும். அது நிம்மதியாக தூங்கிட்டுருக்கோம் அந்த குழந்தை. அப்படியெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த வசம்பு வந்து தொப்புள் கொடி அறுத்த இடத்துல பூசி விடுவாங்க, நாக்கிலையும் தடவி விடுவாங்க, கன்னத்தில் ஒரு பொட்டு வைப்பாங்க அந்த வசம்புனால். இது அதனால தான் இதுக்கு வந்து பிள்ளை வளர்ப்பான்னு அப்படின்னு பேர். இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து 6 மணிக்கு மேலே கொடுக்கறது இல்லை லட்சுமி போயிடும்ன்றது. அதே மாதிரி பெரிய பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கேஷ் வைக்கிற அலமாரியில் வசம்பும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அது லட்சுமி வந்து செல்வம் சேரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இது கொடுக்கப்படுது. அதாவது செல்வம் சேரும் என்ற அடிப்படையில் தான் வந்து பீரோக்களில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கப்படுது.
இந்த நம்பிக்கை கர்நாடக மாநிலத்தில் பரவலாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அதாவது பீரோவில் பணம் வைக்கிறது, இடத்துல வசம்பு வைக்கிறது கர்நாடக மக்களுக்கு நான் ரொம்ப ஈடுபாடு நம்பிக்கை. ஐயா, நான் கடலூர் சசிகுமார் பேசுகிறேன். கடலூர்லேருந்து கடல்நாக மாரியம்மன், கடல்கரை கருப்பண்ண சாமியம் என்ற இரண்டு ஆலயத்தை கட்டி வழிபட்டு கொண்டு வருகிறேன். உங்களை கூட நான் வந்து சந்திச்சிருக்கேன். நம்ம ஆலயத்தில் தினந்தோறும் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிற வழக்கம் உண்டு. அந்த நெய்வேத்தியமாக படைத்த உணவு வந்து எல்லா தெய்வத்துக்கும் நீர் விட்டு காமிச்சு முடித்த பிறகு அந்த உணவை கொண்டுட்டு போயிட்டு சிறிது நானும் எடுத்துக்கிட்டு மீத பிரசாதத்தை கொண்டு காக்கைக்கு வைப்போம். அதனால் காக்கை வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா நாளும் காலையில் நமக்கு உணவு வைப்பாங்கன்றது அதுக்குன்னு தெரிஞ்ச விஷயம். நான் கொண்டுட்டு உணவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே பலாயிரம் பல நூறு காக்காக்கள் வந்து அங்கே அமர்ந்து அந்த உணவை உண்ணும். இந்த உணவை வைப்பதனால் நம்ம அதை ஏதாவது பிரார்த்திக்கலாமா, இல்லை இது தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டன்ற உணவுன்றதுனால நான் இதுவரை எந்த ஒரு கோரிக்கையும் வைத்ததில்லை. இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்க ஐயா. இல்லை இனிமேல் அந்த உணவு வைக்கும்போது முன்னோர்களுக்கோ யாருக்கோ அர்ப்பணிக்கிற ஏதாவது செயல் சொல்லலாமா, இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்க ஐயா. நான் வந்து அன்னதானத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தது கொண்டு வந்து நீங்கள் இந்த பூஜையில் இணைச்சிட்டிங்க. இது வேறு அது வேறு. அன்னதானம்ன்றது நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கலாம். அது அந்த உணவு தான் வந்து அந்த புண்ணியத்தை தான் நீங்கள் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கணும். ஆனால் இது வந்து நீங்கள் சொந்த கோயில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து படைக்கிறத வந்து வர்ற மக்களுக்கு பக்தர்களுக்கும் கொடுக்கணும். நீங்கள் வெறும் ஜீவராசிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டா பத்தாது. யாராவது ஒரு நாலு பேருக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணணும். இதை வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடாது. இது வந்து அன்னதானத்துக்கு பலன் இதில் வராது. உங்களுக்கு பூஜையினுடைய பலன்ன்றது வேறு, அன்னதான பலன்ன்றது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கொள்ளக்கூடாது. பெருமாள் கோயில்களில் பார்த்திங்கன்னா பிரபலமான பெரிய கோயில்களில் தயிர் சாதம் புளியோதரை எந்த நாள்லேயும் இருக்கும். மடப்பள்ளியில் செய்து படைச்சிட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொண்டையில் வச்சு கொடுப்பாங்க. பார்சாரதி கோயிலில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை சாப்பிட்றதுக்குன்னே பல பேர் வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுமே தவிர இதை வந்து எங்கள் முன்னோர்களுக்கு படைக்கலாமா வேண்டுதல் வைக்கலாமான்றது கேட்கக்கூடாது. வேண்டுதல் வைக்கிறதுன்னா நீங்கள் வந்து அங்கே உங்கள் சாமிக்கிட்டே கேட்க வேண்டியது தான். இந்த உணவை கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்ததாக ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார், அதை பார்க்கலாம். வணக்கம் சார். ஹிட்லரை பற்றி சொன்னீங்களே சார், அவர் பண்ண கர்மாக்கள் பயங்கரமாக இருக்குது சார். அதாவது அறியாமை தான் ஒரு மனிதனுக்கு மறைக்க தொழுக. அவர் எவ்வளவுப்பட்ட பேர் கொண்டிருக்காரு, பட்டு இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாரு. அதான் இறைவனோட கால்குலேஷன் மாறாதுன்னு சொன்னீங்களே சார். எல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப இது வேணும் சார். அந்த பகுத்தறிவு சிறப்பறிவுன்றது கண்டிப்பாக வேணும் சார். என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் சார். அதாவது ஒரு பெருசு ஜாதகம் பார்ப்பார், அவர் மகனுக்கு இதே மாதிரி தான், ஊட்டி விடணும், கை ரெண்டுமே இருக்காது. இன்னொரு மகனுக்கு வந்து கை ஒரு கை வேலை செய்யாது. அந்த ஊட்டி விடணும்னு சொல்லி பார்த்தீங்களா, ரெண்டு கை காலும் செயல்படாது. அவரும் ஜூசியம் பார்ப்பார். நான் அவர்கிட்ட கேஷுவலாக பேசினேன், இவ்வளோ பேருக்கு ஜாதகம்னு சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை நிலமை தெரியாதா, உங்கள் மயம் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு கேட்டேன் சார். சொன்னாப்புல போன ஜென்மத்தில் இவன் ரவுடி, கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லாம் பண்ணி நகை நட்டு எல்லாம் அனுபவித்து ஏன்ட்ட கொடுத்தேன். இவன் எல்லாத்தையும் அனுபவித்து ரொம்ப இது பண்ணான். அந்த இது உடந்தையாக இருந்ததுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி ஒரு குழந்தை. கரெக்டாக 40 வயசில் அவர் இறந்துட்டார் சார். கல்யாணம் காட்சி எதுவுமே இல்லை. அவர் பேர் மணி. நான் மதுரையிலேருந்து ஜெயச்சந்திரன் சார். நன்றி சார், உங்கள் ப்ரோக்ராம் சூப்பர். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. 19 மணி நேரம் ஆச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்டு. 534 பேர் என்னமோ பார்த்துருக்காங்க, அதில் நான் ஒரு ஆள் சார். நன்றி சார், உங்கள் ப்ரோக்ராம் மேலும் மேலும் வளரட, வாழ்த்துக்கள் சார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.